உலகின் அதிசயம் என கருதப்படும் இத்தாலியில் உள்ள பைசா கோபுரம் மூன்று கட்டமாக 177 வருடங்களாக கட்டப்பட்டது. இந்த கட்டிடத்தை முதலில் கட்டும்போது இதன் கீழ் உள்ள மண்ணை சோதிக்காமல் ஒரு கட்டிடம் கட்டுவதற்கான அடிப்படை விஷயங்கள் கூட கடைபிடிக்காமல் கட்டிட அடித்தளத்தை மிகவும் மோசமாக அமைத்தனர். இதனால் இந்த கட்டிடம் சாயத் தொடங்கியது. இரண்டாம் தளம் கட்டும்போது போர் மூண்டதால் இதன் கட்டுமானம் சிறிது காலம் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதன் பின்னர் தொடங்கியதால் ஓரளவிற்கு இதன் அடித்தள மண் இதற்கு ஒத்துழைத்தது. இதனால்தான் மூன்றாவது தளத்தை அமைக்கவே முடிந்தது. ஒரு கேவலமான கட்டுமானத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு கட்டிடம் உலக அதிசய பட்டியலில் இன்றும் உள்ளது. தஞ்சையில் உள்ள கட்டிடக்கலைக்கு பெயர் போன தமிழ் சித்தர் கருவூரால் வடிவமைக்கப்பட்டு ராஜராஜ சோழனால் கட்டப்பட 216 அடி உலகையே மிரளச் செய்யும் தஞ்சை பெரிய கோயில் வெறும் 12 ஆண்டுகளில் கட்டப்பட்டது. இதன் கோபுரத்தில் உள்ள ஒரே ஒரு பாறை 80 டன் அதாவது 80,000 கிலோ எடை கொண்டது. உலகையே வியக்க வைக்கும் இந்த 1000 வருடங்களுக்கு மேலாக கம்பீரமாக நிற்கும் கட்டிடம் எந்த தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலத்தில் எப்படி கட்டப்பட்டது என்ற வியப்பை மட்டுமே பதிலாய் வைத்துள்ள இப்படிப்பட்ட கட்டிடம் உலக அதிசய பட்டியலில் இடம்பெறவில்லை. சில நேரங்களில் வெளியில் உள்ளதை பற்றி வியப்படையும் நாம் அதை காட்டிலும் சிறப்பாக உள்ள தமிழின் பெருமைகளை பற்றி மறந்துவிடுகிறோம் என்பது மிகவும் வருந்தத்தக்கது.